நமது உணர்வுகளும் எண்ணங்களும் அறிவுக்கு கட்டுப்பட்டதல்ல அப்படிங்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிக மிக முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நமது உணர்வுகளும் எண்ணங்களும் நம்முடைய அறிவுக்கு கட்டுப்பட்டதல்ல அப்படி இந்த கண்டுபிடிப்பை தான் ஞானம் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மனசுங்கிறது ஒரு இயந்திர ரீதியான இயக்கம். அந்த இயந்திர ரீதியான இயக்கத்துல நம்ம எந்த குறுக்கீடுமே பண்ண முடியாது. அந்த பண்ணும்னா அந்த போராட்டம் தொடருமே தவிர அது முடிவுக்கு வராது. அப்ப என்ன, நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு முடிச்சுக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அறிவுங்கிறது அக சரணாகதி அறிவு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது வெறும் புத்தி பூர்வமான புரிதல் தான். எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா அதை செயல்படுத்தி அனுபவ ரீதியா உணரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வந்து நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்கு அறிவுக்கு கட்டுப்பட்டதல்ல, நமக்கு அந்த நிர்வாகம் பண்றதுக்கு எந்த வேலையுமே இல்லை, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் சரியானது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே போதுமானது தான். இது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு பேர் தான் ஞானம்னு கொடுத்துருக்காங்க. இப்படி புரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அறிவு வந்து அங்க உள்ள செயல்படாது, உள்ள வந்து ஒரு அக சரணாகதி அடையுது, அவ்வளவுதான். இந்த புரிதல் தான் சரணாகதியை கொடுக்குது. ஆனா இந்த வெறும் புரிதல் தான் ஞானமே. இதுல நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதுல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இதை புரிஞ்சுக்கிறதுனால எவ்வளவு பேர் உடனடியா ரிலீஃப் ஆகுறாங்க? நாங்கெல்லாம் ஐயா வந்து ஒரு சந்திச்சு ஒரு 14 ஆண்டுகள் ஆகுது. சந்திச்ச உடனே ஐயா ஐயாவும் இதை அப்பறந்து இதேதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா எங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆச்சு. அவர் சொல்றதனுடைய மைய கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு 6 மாசம் ஆச்சு. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஞானமோ நடனம் பண்றவங்க 1 வாரத்துக்குள்ளேயே கிளாரிட்டி கிடைச்சிருந்த அவ்வளவு சிம்பிள் ஆயிடுங்க. இப்ப நிறைய உதாரணங்களோட ஐயா சொல்றாங்க, இந்த புரிதல் வந்து சயின்டிபிக்கா சொல்றாங்க. அப்ப வந்து 1 வாரங்கிறது ரொம்ப அதிகபட்சமா இருக்கு. வேதம் உள்ளே சொல்லிட்டாங்க அரை வினாடி போதும் அப்படின்ட்டு. ஒரு குதிரை சேலத்தின் ஒரு பக்கத்துல காலை வச்சு 2வது பக்கம் காலை வெக்கம் காட்டியுமே ஞானம் கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து இந்த சாதாரண புரிதல் நமக்கு கேட்டு கூட ஆனா இன்னும் நிறைய கேள்விகள் தொகுத்துட்டே போறோம். கேள்வி வந்துட்டு இருக்குது, சந்தேகம் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இது தொடர என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில நம்ம டவுட்ஃபுல்லாவே இருக்கும். மனசு அப்படியே விட்டுற முடியுமா, அது சரியாயிடுமா, அந்த புரிஞ்சுட்டா கூட பிரச்சனை வருது அப்படின்னு தொடர்ந்து நம்ம டவுட்ஸும் க்வெஸ்சன்ஸும் வந்துகிட்டே இருக்கு. இது தொடர்ந்து இருக்கிறதுனாலதான் தள்ளி போயிட்டே இருக்கணும். இந்த விடுதலைங்கிற விடுதலை இயக்கத்துல ஏதோ ஒரு இல்லை நம்ம தலை போயிட்டே இருக்கணும். தண்ணி ஓடுது, அதுல சுழல் ஏற்படுது, சுழலை சரி பண்றேன்னு கை விட்டா என்ன ஆகும், மறுபடியும் சுழல் அதிகமா தான் கையை சுத்தி சுழல் ஆரம்பிச்சிருது. நமக்கு நம்ம வந்து எது தோன்றுதோ அது எல்லாமே தாமா மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்றதுனால மட்டும்தான் அங்க பிரச்சனைகள் தொடர்ந்து நீடிச்சுட்டே. நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது ஒரு புரிதல் தான் மிக மிக முக்கியமான புரிதல். இதுக்குதான் நம்ம ஞானம்ங்கிற பேரையும் கொடுத்துருக்கோம். இத இந்த நிலையத்தான் எல்லா ஞானிகளும் அடைஞ்சிருக்காங்க. ஞானிகள் அவர்களோடு அவங்க சண்டை போடுறதில்லை, அவங்களோட அவங்க முரண்படுறதில்லை, அவ்வளவுதான். எப்படி இருக்கோ அப்படி ஏத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கேள்விகள் தொடர்ந்தே வரும்போதுதான் இந்த சப்ஜெக்ட் அன்னைக்கு எடுத்திருக்கோம். எனக்கு என்ன என்னுடைய ஆசை வேணா, இதை புரிஞ்சு எல்லாருமே சடனா லிபரேஷன்ல இருக்கணும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும். கைக்கு கிடைச்சி இருக்குது, கிடைச்சாலும் டவுட்ஃபுல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அந்த விடுதலைகளை இயங்காம பொடி ஸ்டக்காயிட்டே இருக்கும். இந்த நிலை மாறணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த டைட்டில் எனக்கு எடுத்திருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க எத்தனையோ கேம்ப் நடத்துறோம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். கிருஷ்ணகிரியில இருந்து ஒருத்தர், கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து முருகன் ஒருத்தர் எனக்கு ஒரு 2 நாள் போன் பண்ணாரு. அவர் வந்து ஒரு விவசாயி, வயசு ஒரு 45 இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேச்சு வழக்கே பார்த்தா ஒரு காட்டுக்காரங்க விவசாயி எப்படி பேசுவோம் அப்படிதான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வீடியோ எல்லாம் பார்த்தேன், இவ்வளவு சிம்பிளா ஐயா வந்து எளிமையா கொடுத்துட்டாருங்க, எனக்கு ரொம்ப ஒரு வேலையும் இல்லை, நான் ரொம்ப நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்க புரிஞ்சுச்சுங்களே? எல்லாம் புரிஞ்சுட்டேங்கய்யா, மனசோட சண்டை போட்டுட்டு இருந்தா சண்டையை நிறுத்தியாச்சு, அவ்வளவுதான். இவ்வளவு நாளா தெரியாம இருந்துச்சு,
இந்த பிறவிக்கே எனக்கு போதியா, நான் வந்து வேலையே முடிச்சு தொழில பத்தி என் குடும்பத்தை காப்பாத்துவோங்கிறேன். அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு விவசாயி படிப்பறிவு இல்லாதவரு உடனடியாக அதை ஏற்றுட்டு அந்த சரணாகதி அடைஞ்சு இவ்வளவு எளிமையா சொல்றாரு. ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேள்விகள் வருது ஒவ்வொருத்தருக்கிட்டையும். ஏன் அவங்களுக்கு கேள்வி வருது, இவருக்கு ஏன் கேள்வி வரல? இதே மாதிரிதான் பொள்ளாச்சியில ஒரு கேப் நடக்கும் போது அங்க ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்றதுக்காக வந்தக்கூடிய ஒரு பெரியவர், அந்த பொள்ளாச்சி கேம்ப்ல பாத்தீங்கன்னா இடமே ஒரு 15 அடி தான் அகலம் இருக்கும், அதுல ஒரு 100 பேர் லென்த்தா உட்கார்ந்துருக்காங்க. இவர் ஸ்பீக்கர்லாம் இப்ப ஸ்பீக்கரே வெளியதான் வச்சிருக்கோம், அந்த ஹாலுக்கு வெளியே ரெண்டு வாசப்பி இருக்கு, வெளியே வாசப்பி நோக்கி வெளியே ஸ்பீக்கர் வச்சிருக்கோம், உள்ள இருக்கிறவங்க வெளியிருந்து ஸ்பீக்கர் சவுண்ட் கேட்கும். இவர் என்ன பண்ணுவாரு, ஸ்பீக்கர் அந்த மைக் எல்லாம் செட் பண்ணி வெளியே வந்து உட்காந்துப்பாரு, இவர் கேட்டுட்டே இருப்பாரு. 3 நாள் முடிஞ்ச உடனே வந்து கேட்கிறாரு, அதுக்காட்டி முடிஞ்சுங்களேங்க, ரொம்ப மனசே ஒரு ஃப்ரீயா இருக்குதுங்க, வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி இருக்குது, பாரமே இல்லாம இருக்குதுப்பா அப்படிங்கிறாரு. அப்படியா புரிஞ்சுக்கலானே, அதான் ஐயா ஆரம்பத்திலிருந்து இதை மட்டும்தானே சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்படி இருந்தாலும் ஒன்னும் பண்ண தேவையில்ல, நீங்க சும்மா இரு, அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டும் அப்படிங்கிறாரு. அவ்வளவுதானே, ரொம்ப ஆரம்பத்துல இதுதான் சொல்றாரு. ஆனா இவங்க உள்ள இருக்கிறவங்க தான் நிறைய கேள்வி கேட்கறாங்க, அதுதான் எனக்கு ஏன் புரியல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மெத்த படித்தவர்களுக்கு பண்டிதர்களுக்கு இந்த புரிதல் புரிந்து கொள்வதற்கு காலதாமதம் ஆகிறது, என்ன காரணம்? ஆனா பாத்தீங்கன்னா சாதாரண ஆளுகள் ஈஸியா புரிஞ்சிடறாங்க, இது எது அவங்களுக்கு அங்க தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வியில் எழக்கூடிய இடம் தான் வந்து நம்முடைய அறிவு. இப்ப ஒண்ணும் இல்ல, படிக்காத அந்த வானத்தை பார்த்தா வச்சு நிறைய நட்சத்திரம் இருக்கும், நாமெல்லாம் அங்க போக முடியாது, பார்க்க அழகா இருந்து ரசி விட்டுவோம். ஆனா ஆராய்ச்சி பண்றவங்க பார்த்தா இந்த நட்சத்திரத்தோட பேர் என்ன, இது இது இதனுடைய ஒளி இதனுடைய தூரம் எத்தனை ஒளியாண்டு, இது எவ்வளவு தூரத்துல வருது, இது என்ன கிரகம் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இருப்பாங்க. இவங்க படிக்காதவங்க ரசிச்சுட்டு ஆராய்ச்சியெல்லாம் முடிச்சுக்கிட்டு ரசிச்சு பார்த்து விட்டுவாங்க. இவங்க அறிவு அதிகமா இருக்கிறதுனாலதான் அந்த தேடுதலும் அதிகமா இருக்கு. நம்முடைய தேர்தல் வந்து புறம் சார்ந்ததா இருந்தா அது ஒரு அர்த்தமானதா இருக்கு, ஆனா அகம் சார்ந்ததா இருக்கிறவர்களும் தேர்தல் நிறைவடையும். அது நம்ம மனதை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், ஆனா இறுதியாக வந்து சேர வேண்டிய இடம் இதுதான், எண்ணங்களும் உணர்வுகளும் நமது அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல, அதை நிர்வகிக்க வேண்டிய எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை என்ற முடிவு மட்டும்தான். இந்த முடிவுக்கு வரத்துக்குத்தான் இவ்வளவு கேள்வி கேட்டுருக்கோம். நீங்க 1000 கேள்வி கேளுங்க, நீங்க 2 கேள்வி கூட கேளுங்க, எந்த கேள்வி கேட்டாலும் வர வேண்டிய இடம் இதுதான், இதுதான் அந்த உண்மை. இந்த உண்மைக்கு நம்ம வந்தே ஆகணும், வந்தாதான் நம்முடைய தேடுதல் நிறைவடையுது. இந்த இந்த எந்த எப்ப இந்த முடிவுக்கு வரமோ அதுக்கப்புறம் நமக்கு அங்க ஒரு வேலையுமே இல்லை, அங்க கத்துக்கிறதுக்கும் இது இல்லை, நம்ம செய்யறதுக்கும் இது இல்லை. இந்த முடிவுக்கு வர வரையும் நமக்கு வேலை இருக்குதுங்க, இந்த முடிவுக்கு வந்துட்டுனா வேலை இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எண்ணங்களும் உணர்வுகளும் நமது அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல, அதை நிர்வகிக்க வேண்டிய எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை அப்படிங்கிற முடிவு தான் ரொம்ப முக்கியமான முடிவு. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த முடிவுக்கு வர வரும் நமக்கு வேலை. சாதாரண மனிதர்கள் இந்த முடிவு சீக்கிரம் வந்துடுறாங்க, யார் வராங்கன்னா பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதிகமா ஆராய்ச்சி பண்ணாதான் இதுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஆராய்ச்சியே தேவையில்லையா அப்படின்னா தேவைதான், ஆனா அந்த ஆராய்ச்சி முடிவுக்கு வரும். ஒண்ணு இல்லைங்க, இன்னொரு உதாரணம் சொல்றேன், நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்த நான் அடையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலா எதுவுமே பண்ண தேவை, சரி நான் கொஞ்சமா முயற்சி பண்றேன், ஒரு சின்ன இந்த இடத்த மட்டும் சுத்தி வந்து உட்காருனாலும் உட்காரலாம், இல்ல இந்த உலகத்தையே சுத்தி வந்து முடிவு இடத்துல வந்து உட்காரணும்னாலும் அதனால இங்க உட்கார்றதுதான் முக்கியம் அப்படின்னு வச்சுக்கீங்க. நம்ம எவ்வளவு பெரிய ரவுண்ட் வேணாலும் அடிக்கலாம், ஆனா கடைசி நிலை இதுதான், நம்ம ரவுண்ட் அடிக்கிற அளவுக்கான கால விரயங்கிறது மீன் மீன் தான். ஆனா இந்த விடுதலை அடைஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும், டோட்டல் வேலை நம்முடைய பாதி வேலை முடிஞ்சிருப்பீங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா புறத்தையும் ஓரளவுக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம், அகத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த புரிதலுக்கு முன்னாடி நம்முடைய எனர்ஜியை ரெண்டா பிரிஞ்சு அகத்துக்கு 70% ஆகும், புறத்துக்கு வெறும் 30% ஆகும். ஏன் அகத்துக்கு 70% ஆகும் சொல்லி பாருங்க,
உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு வச்சுங்க, அங்க அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. எங்க சக்சஸ் ஆகலையோ அங்கதான் அதிகமா முயற்சி இருக்கும். புறம் வந்து செயலால தான் வேலை நிறைவு, அகம் வந்து செயலற்று இருந்தாதான் வேலை நிறைவு. அப்ப புறத்துக்கு நம்ம செயல்படும் போது இதோ சக்சஸ் வந்துருது, 30% எனர்ஜியே போதுமானதா இருக்கு. ஆனா அகத்துல எவ்வளவு வேணா முயற்சி பண்ணுங்க, என்ன முயற்சி சக்சஸே ஆகாது. ஆவற மாதிரி ஏமாத்தி கூட்டி போயிட்டே இருக்கும். இந்த கீழ்வானத்தை தேடி போறதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, எப்போது நிறைவடையும் பாருங்க, போக போக போயிட்டே இருக்கு. வேண்டித்தான் ஒரு மலை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மலையை நகர்த்தணும் அப்படின்னு ரெண்டு பேர்த்த கூப்பிடுறாங்க. ஒருத்தர் வந்து பலம் இல்லாதவரா இருக்கிறது, ஒருத்தர் மிகப்பெரிய பலசாலியா இருக்கிறது. நம்ம உங்களுக்கு ஒரு போட்டி கேட்கிறேன், மலையை நகர்த்துங்க அப்படின்ட்டு. இந்த பலம் மற்றவர் என்ன பண்றாரு, உடனே தோல்வி ஒத்துட்டு தோல்வி ஏத்துட்டு விளைகிறாரு, என்ன முடியல அப்படின்ட்டு. பலசாலி என்ன பண்றாரு, பல வருடமா போராடி கடைசியில் அதே தோல்வி தான் அவரு எடுத்துக்கலாம். அது மாதிரி அறிவை நிறைய வச்சுட்டு உள்ள போராடணும்னா நம்ம உள்ள தோக்கறதுக்கு ரொம்ப நாளாகும். அப்ப என்ன பண்ணுவோம், அது உள்ளும் நம்முடைய ஆராய்ச்சி தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனா எவ்வளவு தொடர்ந்தாலுமே முடிவாக வர வேண்டிய முடிவு இதுதான். லேட்டா தோல்வியை ஒத்துக்கிட்டு நம்ம கைவிட்டாலும் சரி, இப்பவே கைவிட்டாலும் சரி, எந்த கணத்துல நீங்க கை விடுறீங்களோ அந்த கணமே விடுதலை இயங்க ஆரம்பிச்சு. விட வேண்டியது மட்டும்தான் இருக்கு, இது அடைய வேண்டிய நிலையே அல்ல. நம்ம சுமந்துட்டு இருக்கிறத கீழே போகணும். கீழே போறது எப்படிங்கிற ஆராய்ச்சி தான் மிகப்பெரிய ஆராய்ச்சி. கையை விரிச்சா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இதுக்காக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கிறதா எல்லா கேள்விகளுக்குமே ஆதாரமா இருந்துச்சு. அதாவது நமக்கு அங்க வேலை இல்லைன்னு முடிவுக்கு வர்றதுதான் மிக முக்கியமான விஷயம். அது எந்த கணமா இருந்தாலும் சரி, அந்த கணமே நமக்கு வந்து முடிவுக்கு வந்துருது. இப்ப நம்ம அப்படி முடிவுக்கு வரது முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க, நம்முடைய அறிவு கேள்வி எழுப்பிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பல மகான்களை பத்தி கேட்டது, ஞானத்தை பத்தி மத்தவங்க சொன்னது, இப்படி பல கருத்துக்கள் வச்சுட்டு இருக்கோம். இந்த கருத்துக்கள் தான் நமக்கு வந்து தடையா இதோ புது புது கேள்விகளை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு. ஆனா இந்த அறிவு தான் முடிவெடுக்க வேண்டியது, இந்த அறிவு தான், இந்த புத்தி தான் என்ன முடிவெடுக்கணும். நமக்கு அங்க வேலை இல்லை, நமக்கு அங்க நம்ம நம்முடைய அகமானது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற முடிவு எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்னும் 1000 கேள்வி கேட்டு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு பதிலா இப்ப முடிவு எடுத்துருங்க. ஏன்னா இது சாதாரண புரிதல் தானே, முடிவு எடுத்துருங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு கேள்வி வருது, நீங்க அதுக்கு ஒரு முடிவு எடுங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியாது அப்படி முடிவு எடுத்து. ஏன்னு கேட்டனா, நம்ம இந்த பிரபஞ்சத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நாம இருக்கிறது இந்த பூமியில ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நாம் இங்க உட்காந்துட்டு பிரபஞ்சம் சுத்தவெளியும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கான லிமிட் வந்து ரொம்ப கம்மி. நாம என்ன பண்றோம், எதையோ ரொம்ப ஆராய்ச்சி பண்றோம். அது முடியுமா, அது என்னைக்குமே முடிவு போறாங்க. அது மாதிரி நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் மனசுங்கிறது நம்ம கிட்டிருக்கு நாம் நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில மனசுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். மனம்ங்கிற மிகப்பெரிய கடவுளுக்குள்ளாக நாம் ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கோம். அந்த நான்கிறது ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுது, மனசை நான் முழுசா தெரிஞ்சுக்குவேன், மனசனோட இயக்கத்தை நான் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மிகப்பெரிய முயற்சி இருக்கு. ஒரு ஒரு சின்ன கதை, நீங்க ஏற்கனவே இந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை புரியும். சின்ன மீன் பெரிய மீன் அப்படின்னு ஒரு கதை. ஒரு கடல்ல சின்ன மீன் பெரிய மீன் இருக்கு. சின்ன மீன் வந்து பெரிய மீனை விழுங்க பார்க்குது, பெரிய மீன் வந்து சின்ன மீனை விழுங்க பார்க்குது. அப்ப இந்த சின்ன மீன் என்ன நினைக்குது, எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியும் முடியல. அப்ப பெரிய மீன் சொல்லுது, என்னால உன்னை விழுங்க முடியல, நான் கூட சரணாகதி அடைஞ்சிடறேன். பெரிய மீன் உடனே முடியுது. இந்த பெரிய மீன் தாங்க நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும், தாட்ஸ் அண்ட் எமோஷனல். இந்த சின்ன மீன் தான் நம்முடைய அறிவு. எப்ப அறிவு தனக்கு வேலை இல்லைன்னு அங்க முடிச்சுக்குதோ அப்பவே அது அதுல சரணாகதி அடைஞ்சு, அகத்தோட சரணாகதி அடைஞ்சு அங்க ரெண்டும் கலந்து ஒன்னாயிடுது. அறிவு தன்னுடைய வேலையை முடிச்சுக்க வேண்டியது மட்டும்தான் இங்க பாக்குது.
அப்ப இப்ப இதுக்கு மேல கேள்வி வந்தா என்ன நினைக்கலாம் எல்லா கேள்விக்கும் விட கிடையா விட கிடைக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது எல்லா கேள்விக்கும் விட கிடைக்கிறதுக்கான சமம் இது அல்லன்னா அது இல்லாத ஒரு கேள்விக்கான விடையை தேடிக்கிட்டேதான் இருக்கணும் நாம வந்து இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஐயா வந்து பல வழிகளை விளக்கம் முடிச்சிருக்கு நீங்களே பார்த்து தாட் அண்ட் திங்கிங் ரொம்ப சிம்பிளா மனசை பத்தி புரிஞ்சுக்கலாம் தாட்னா நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இல்லாம தானா வர்றது எல்லாமே தான் நாம கொண்டு இல்ல அதுவா வருது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதுவா வருது வர்றது மேல நம்ம வில்ஃபுல்லா திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அது திங்கிங் அது மேல சவாரி பண்ணா அது திங்கிங் ஆனா ஒருபோதும் திங்கிங்னால தாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது திங்கிங் தாட்டை கண்ட்ரோல் பண்ற சக்தி திங்கிங்க்கு கிடையாது தாட் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறது ஒண்ணுதான் திங்கிங்கோட வழி இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டோல ஏறிக்கிறாரு ஆட்டோக்காரர் கேட்கிறாரு எங்க போகணும் அப்படின்ட்டு ஆட்டோ எங்க இல்லையோ அங்க போ அப்படிங்கிறாரு ஆட்டோல ஏறி உட்காந்து ஆட்டோ எங்க போனாலும் அவர் ஆட்டோல தான் இருக்கிறாரு ஆட்டோல ஏறிக்கிட்டு ஆட்டோல நேரத்துக்கு போகணும்னா முடியுமா அப்படி நாம வந்து வர்ற தாட்டை வந்து திங்கிங்கா மாத்திக்கிட்டு நாம வந்து அதை மாத்த முயற்சி பண்ணோம்னா எப்பயாவது நடக்குமா அது என்னைக்குமே நடக்காது அது மாதிரி நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து புத்தி பூர்வமான முடிவுக்கு வந்துடணும் நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம அறிவுக்கு கட்டுப்பட்டதல்ல நம்ம என்ன சொன்னாலும் அது நம்மளை கேட்காது அது போக்குலதான் இயங்குதுங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல வரக்கூடிய எல்லா கேள்வியையும் தாட்டா எடுத்து அந்த கேள்வியும் நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கணும் அப்படி தாட்டா எடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுவும் எப்படி வந்துச்சோ அப்படியே போகும் இது பண்றது இதனாலதான் ஐயா என்ன சொல்றாருன்னா இப்படி வந்து விரைவில் முடிச்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையே என்ஜாய் பண்ணி வாழ முடியும் ஐயா இதுல முதல் நூலுடைய தலைப்பே பாத்தீங்கன்னா டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் ஞானத்தை தள்ளி போறாதே கேள்விகளால் நாம் தள்ளி போட்டுட்டே போறோம் கேள்விகளும் சந்தேகமும் இருக்க இருக்க கண்டிப்பா இந்த விடுதலை என்பது தள்ளி போயிட்டதே இந்த கணமே முடிச்சுக்கிட்டு இந்த எளிய புரிதலோட இது ஒன்றே போதும் அப்படின்னு முடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல வரக்கூடிய எல்லா கேள்வியுமே தாட்டுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒட்டு மொத்தமா அங்க வேலைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடும் அந்த கணமே நமக்கு வந்து விடுதலையை வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேல எதுவுமே தேவை அங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா புறம் அப்படி இல்லை நம் வாழும் வரை கத்துக்க வேண்டியதுதான் வாழும் முறை கத்துக்கிறோம் நம்முடைய முயற்சி தேவை நம்முடைய செயல் தேவை அதுக்கு நம்ம முழு எனர்ஜியும் நம்ம புறம் நோக்கி திருப்பும் போது வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையா மாறும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கு என்ன செயல் புரியணும் அது சம்பந்தமான எனக்கு என்ன வேலை அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அகத்துல எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விடும்போது அதுவும் நமக்கு சப்போர்ட் கொடுக்கும் புற வேலைக்கான ஒரு சப்போர்ட்டா அகமானது அமைஞ்சிடும் இதுதான் சரியா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி அதை தாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனா நீங்க எடுத்த புத்தியில் எடுக்கக்கூடிய முடிவு வந்து சரியானதா இருக்கு இதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் உணர்வுகளும் நமது அறிவுக்கு கட்டுப்பட்டதல்ல ஒரு இயந்திரகதியான இயக்கம் நமக்கு அங்க எந்த வேலையுமே இல்லை அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திங்கிங் தான் நம்ம கையில இருக்கு புறம் சம்பந்தப்பட்டதை திங்க் பண்ணுங்க திட்டமிடுங்க செயல்படுத்துங்க வாழ்க்கை வந்து ஒரு முழுமையான வாழ்க்கையா இருக்கும் இதுதான் ஒரு ஆன்மீக வாழ்க்கைங்கிறது இதுதான் இந்த நிலை வந்தாதான் ஆன்மீக வாழ்க்கையும் உலகியல் வாழ்க்கையும் ரெண்டிலும் ஒன்னா கலந்துருக்கு இந்த நிலை எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஞானத்தை தள்ளி போட வேணாம் இந்த வினாடியே முடிச்சுட்டு விடுதலையோடு வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்றேன் இந்த செஷன் இன்றைய செஷன் சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கேளுங்க இந்த செஷனோட உங்களுக்கு சந்தேகத்தெல்லாம் முடிச்சுக்கீங்க அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோளா வச்சு உங்க கேள்விக்காக காத்திருக்கேன்